தலை மதியனே ஏடா காசை காசுன்னு பார்க்காம பணத்தை பணம்னு பார்க்காம இங்கே எவ்வளவு செலவு பண்ணி நம்மளுடைய எட்டாவது மண்டபம் பிடிக்காங்க இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. என்ன குமாரனே இது மதியனே சண்டைக்குழி ஹே நம்ம சுச்சு பிடி சுரேஷா அடாடாடாடே சுரேஷ் இங்கே வாடகை டே நல்ல பையங்க அடாடாடாடாச்சா அற்புதமான பையன் ரொம்ப அழகான பையன் ரொம்ப நல்ல பையங்க வந்தாங்க இப்போ ஸ்கூல்ல ஃபஸ்ட்டு ஸ்கூல்லையும் சரி கல்லூரிலையும் சரி ஃபஸ்ட்டு மார்க் வாங்குவாங்க நல்ல பையன் எந்த ஒரு கெட்ட பழக்கமும் கிடையாது மதியனே எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது ஒரு ஒரு ரூபா நிஜாமா கூட போட மாட்டான் பார்த்துக்கங்களேன் அந்த மாதிரி ஒரு பயப்புள்ள என்ன ஒன்று காதல் மட்டும் பண்ணிவிட்டான் படிக்கும் போது காதல் மட்டும் பண்ணிவிட்டான் அதுதான் பண்ண ஒரு பெரிய தப்பு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால் இவனை திருச்சி மலைக்கோட்டையில் ஐயா எங்கேயோ போயிட்டே நீங்கள் போங்க கொடுத்துருவோம் கொடுத்துருவோம் நல்லா ஆத்தி ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால மலைக்கோட்டையில திருச்சி மலைக்கோட்டையில இவனையும் அந்த பிள்ளையும் பார்த்தேன் டேய் சுரேஷ் டேய் இப்போ வீட்டில் அம்மா அப்பா ரெண்டு பேரும் 10 வருஷமா தேடுறாங்க பிள்ளைய காணா பிள்ளைய காணா என் பிள்ளைய காணா என் பிள்ளைய காணாமட்டு என்னப்பா உங்ககிட்ட பார்த்தீங்க பார்த்தியலா உங்க கூட தானே படித்தான் பையன் பிள்ளை எதுவும் பார்த்தியலா அப்படின்னு கேட்குறாங்க நான் என்ன சொல்கிறது நான் பார்க்கலங்க நான் அந்த கலைத்துறையில் கலை ரீதியாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் ஒரு ஊருக்கு போய் தெரியுறேன் அதனால் உங்கள் பிள்ளைய பார்க்க முடியலங்க நான் சும்மா ஒரு பிஎட் முறையும் படிச்சுட்டு உங்ககிட்ட வந்துட்டேன் ஆனால் உங்கள் பையன் நல்லா படித்தானுங்க பிஎட் எம்எட்லாம் படித்தான் அப்புறம் பிஹெச்டிலாம் படித்தான் இங்கே வாடா டே டே உன்னை உங்கள் வீட்டில் தேடிக்கிட்டு இருக்காங்க வாடா டே இங்கே வாடா சே மரணே இப்படியெல்லாம் விடலாமா பாவம் இப்படி போயிட்டான் அந்த மூணு எடுத்து தான் காரணம் டேய் என்ன உன்னை மலைக்கோட்டையில் பார்த்தேன் ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால அந்த பிள்ளையோட போனியே என்ன ஆச்சு இப்படி திரியறியடா அடடடா எது ஆ ஆமா தாலி வந்த பிள்ளைய தான் நான் கட்டிக்க போறேன் அப்படின்னு மலைக்கோட்டையில கூட சொல்லிக்கிட்டு என்ன ஆச்சு எங்க அந்த பிள்ளை அட கடவுளே கண்ட என்ன குமாரனே இதா நல்லா இருக்காது என்னங்க சரி திருப்பூர் புனிய சரி அடைக்கலம் கொடுத்தீங்களா சரி வந்தான் கூட்டிகிட்டு ஓ இவன் கூட்டிகிட்டு வந்தா நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டீங்க என்ன காலை கொடுக்கணும் பாருங்க அப்படியெல்லாம் நடக்குது சரி இங்கே வா உனக்கு நல்ல பையனே உன்னை உங்கள் வீட்டில் வேறு தேடிக்கிட்டு இருக்காங்க இங்கே வாங்க வா உனக்கு என்ன வேணும் அதை சொல்லு ஆமாம் நீ கட்டிக்கிட்ட போகிற புண்ணைய அவர் கட்டிக்கிட்டாரு சரி ஏ இங்க வந்திருக்கா அடா அடா அப்படி சொல்றேன் இங்க வந்திருக்கேன் நல்ல வேடா போய் உனக்கு என்ன வேணும் ஆடணுமா அந்த புள்ள ஆடுதா அந்த புள்ள ஆடுது நீனு நீனு ஆடணுமா ஓட்டணு வச்சுக்க கட்டி பிடிச்சிட்டு ஆடுவேங்கிறான் அதெல்லாம் பண்ணப்படாதா வெரி குட் நீ ஆடணும் அவ்வளோதானே ஆடிட்டு போடா என்ன பாவம்டா இப்படி உள்ள நினைக்கிறம செய்யணும்ல பாவம் மனநலம் குன்றி போயிட்டான் உன்னுடைய ஆசையை நிறைவேற்றுறதா என்னுடைய கூட்டிட்டு போயிடுவார் அப்புறம் அந்த ஆள் போறா இருக்கிறியா போ சொல்றியா சரி சரி ஒண்ணு இல்லடா தெரியாம இருக்கட்டும் விடு நீ என்ன ஆடணும் அவ்வளவுதானே அந்த புள்ள கூட நீ ஆடணும் நான் இருக்கேன் வா ஆடலாம் ஆடிட்டு வீட்டுக்கு போயிடு உங்க அம்மா அப்பா போய் பாருடா டே பாவம்டா உங்க அம்மா அப்பா போயிட்டு பார்க்கணும் ஓகேவா வெரி குட் சரி எங்க அந்த பிள்ளைய கூப்பிடு நீ கூப்பிடு ஓ நீ கூப்பிட்டா வராதா அவர் கூப்பிட்டா தான் வருமா எங்க கூப்பிடுங்க நீங்க ரோசா அழகு ரோசா பாமா மின்னல் அப்புறம் அப்புறம் முடியட்டும் நிகழ்ச்சி முடியட்டும் இந்த இது முடியட்டும் அடாடா டே தம்பி டே பாத்துக்க பாத்தியா இல்லையா அப்படி இருந்தாங்க என் வீட்டில் குச்சி எடுவேன் சொன்னேன் தொடக்கூடாது இங்க போங்க இங்க வாங்க இல்லம் தேடி கல்வி விதைத்திடுவோம் துள்ளி ஊரை கூட்டி சொல்லி தொண்டர்கள் சேர்ப்போம் அள்ளி 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 இப்படி எல்லாம் அலைஞ்சோம்டா ஒரு நேரத்தில் ஆமா பார்த்துக்க தொடாம ஆடணும் உன்னோட ஆசை என்ன ஆ வெரி குட் ஆடிட்டு போயிடும்டா அவ்வளோதானே மரணே பார்த்து மிதம் தெஞ்சிடப்படாத என்ன ஆடிட்டு போயிடும்டா மானே உன்னை தானே எண்ணி நானே வாழறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன்
அடியாத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டேன் மல்லாக்க மல்லாக்க இவன் செல் நம்பர் பார்த்து நீ சுச்சா பண்ணும் போது உன்னை புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா தானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் நானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன் அடிமானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ராகம் பாடுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டேன் மல்லாக என்னடா என்ன குமாரனே நல்லா நல்லா பாவம் என்ன நல்லா இருக்கா ஒரே ஒரு ஆட்டம் ஆடிட்டு போறேன் வேற ஒண்ணு பண்ணல சரி விடுறா நான் பேசிக்கிட்டு இருக்கல உனக்காக பேசிக்கிட்டு இருக்கேன் அவசியம் விட மாட்டேன்டா குமாரண நல்லா இருக்க பாவம் இல்ல அவன் கேட்டான்ல கண்ணை முடி கண்ணை முடிக்க வாசிங்க ஆமா பாவம்ங்க அப்படி ஆமானே இங்க இருந்த எப்படி தெரியுமா இருந்தா என் அத்த மகனே சோகம் உயிர் உள்ளவர பாசம் இவன் ஒரு நாளும் குறையாம இருந்தா ரொம்ப பொறுப்பா அப்படி இருந்தாங்க அந்த புள்ளைய நீங்க பண்ண பண்ண நல்ல பாவங்க போயிட்டாங்க மானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் அவ தண்ணி போட்டுக்கிட்டு ராக வாழுறேன் அடி மானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் அவ தண்ணி போட்டுக்கிட்டு ராக வாழுறேன் அடி ஆத்தே ஆத்தே என் அடி மாச காத்தே என் மனச மாத்தி போட்டேன் மல்லாக்கே செல் நம்பர் பார்த்து நீ சுத்தா பண்ணும் போது உன்னை புரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லா மானே உன்னை தானே எண்ணி நானே வாழுறேன் அவ தண்ணி போட்டுக்கிட்டு ராக வாழுறேன் நீங்க பண்ணது கூட ஒரு விதத்துல நியாயம்னு சொல்லலாம் ஈஸ்வரா பண்ணலாமா ஈஸ்வரன் பரமசிவன் கழுத்தில் இருந்து பாம்பு கேட்டது கருணா சௌக்கியமா யாரும் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே கருணன் கொண்டது அதில் அர்த்தம் உள்ளது அந்த மகான் பேரை வச்சுக்கிட்டு இந்த வேலையை பண்ணலாமா அபிஷ்டு அபிஷ்டு எப்படி எப்படி என்ன ஈஸ்வரன் அப்படி பண்ணலாமா ஏய் இல்லடா அவர் என்ன சொல்ற அப்படினா நான் பாட்டுக்கு வாச்சிக்கிட்டேன் நான் பாட்டுக்கு வாச்சிக்கிட்டேன் அந்த புள்ள வந்து என்னோட வாசிப்புக்கு மயங்கி இங்க வந்து ஆடுது அப்படின்றாப்ல ஏய் அவ நாதஸ்வரத்தோட வாசிப்புக்கு மயங்கி இங்க வந்து ஆடிட்டான் சரி நான் சொல்லிறேன் மறுபடியும் சொல்லிறேன் அந்த பிள்ளைட்ட அம்மா பா பா ஓ பேரு சுருக்கஞ்சானு அதில் மயங்கி போட்டேன் நானு ஓ பேரு சுருக்கஞ்சானு அதில் மயங்கி போட்டேன் நானு நீ கடத்தவாழ வாழ்க்கை ஓ பேரு சுருக்கஞ்சானு அதில் மயங்கி போட்டேன் நானு நீ கடத்தவாழ வாழ்க்கை எனக்கு ஜாலிதான் சொல்றா பெரிய மனுஷன் சொல்லு என்ன சூப்பர் அப்படிதான் கொடுக்கணும் சரி அப்படி இல்லடா அப்படி எல்லாம் இல்ல இப்ப என்ன இப்ப என்ன உனக்கு என்னப்பா முடிச்சாலும் முடிச்சிய நல்லா புளிய கொம்ப பார்த்துதான் பிடிச்சிருக்கேன் அடி பிடிச்சாலும் முடிஞ்சணி நல்ல புளிய கொம்ப பார்த்து ஆத்தா நல்ல ஆத்தாவை பிடிச்சிருக்கிறான் நல்லா இடிச்சாலும் இடுங்கடி
இறக்கமுள்ள மனிதரையா நல்ல ஆளத்தான் பாத்திருக்கேன். ஆமா ஏய் அப்படி இல்லடா, இங்க நான் சொல்றேன், இங்க கதையை சொல்றேன் வா. என்னன்னா அங்க போய் ஆடிக்கிடுச்சா அந்த புள்ள, அதுக்கப்புறம் இங்கே ஆடுச்சா அந்த பயவு நல்லா ஆடுவாண்டா, டேய் டான்ஸ் நல்லா ஆடுவேன், புரியுதா? என்ன சொல்லு, இங்க வா, இங்க வந்து சொல்லு. சரி விடு, டேய் பாவம்டா, அவனே உங்களை கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு 12 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் நாளை பாக்குறேன், ஒன்னும் பயப்படாத, நான் இருக்கேன் கவலைப்படாத. அடி எத்தனை பேர் பாடினாலும் கண்டிப்பா கூட்டம், என் பட்டங்க செயல் நடக்கு தானே வருவாட்டா. பத்தஞ்சு வருஷமாக என்னத்த கண்ணோ அறக்க பறக்க, இருனே படிக்கிறேனே, இருனே முடிச்சுட்டு படிக்கிறேனே, யானை படுத்துறிய படிக்கலன்னு சொல்றேனா. பத்தஞ்சு வருஷமாக என்னத்த கண்ணோ அறக்க பறக்க பாடுபட்டு எதத்தான் கண்டோ, கல்லு தண்ணி முண்ட நாம எதத்தான் கண்டோ, பத்தஞ்சு வருஷமாக என்னடா இல்ல, நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன், வந்ததுல இருந்து நீ தான் சொன்ன எனக்கு அந்த பிள்ளைய வந்துருக்குங்க, அந்த பிள்ளைய வர சொல்லுங்க, அந்த பிள்ளைய நான் பாத்துட்டேன், பாக்கணும், ஆடணும் சொன்னியா இல்லையா? இதுதான் இப்ப பெரிய கோளாறா இருக்கா? ரொம்ப அந்த உனக்குன்னு ஒரு வட்டம் போட்டிருக்காமா, உனக்குன்னு ஒரு வட்டம் போட்டிருக்கேன், அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் நீ நின்று ஆடணும். அவனுடைய ஆசை என்னன்னா என் கூட மட்டும்தான் அந்த புள்ள ஆடணும் அப்படின்றது ஒரு ஆசை. தோட்டம் போட்ட தவற செடி எங்கேயும் எங்கேயும் போகாது, ஓகேவா? உன் கூட மட்டும்தான் ஆடும். ஆமா பாவம்மா, ஒரு தடவை ஆட்டம், ஒரு தடவை ஆச்சான் தோட்டம் போட்டத்தை மறந்துடு.